இந்த மாத வேதனத்தை வழங்குவதில் கடும் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று அரசு உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்க ஊழியர்களுக்கான இந்த மாத சம்பளத்தை வழங்குவதற்கு தேவையான பணக்கையிருப்பு இலங்கை மத்திய வங்கியிடம் இல்லை என்று தெரிய வருகின்றது. புதிதாக பணம் அச்சடிக்கப்பட்டு அல்லது ஏதேனும் ஒரு வர்த்தக வங்கியிடம் கடன் பெற்று அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டிய நிலைமை உள்ளது என்றும் நிதியமைச்சர் ஒருவர் இல்லாத நிலையில் இந்த இரண்டு விடயங்களும் சாத்தியப்படாது என்றும் கூறப்படுகின்றது. இதனால் அரசு ஊழியர்களுக்கு இந்த மாத சம்பளம் வழங்குவதில் கடும் நெருக்கடி நிலைமை தோன்றியுள்ளது என்று அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் நாட்டில் தற்போதுள்ள நிலைமை இன்னும் இரு நாட்களுக்கு தொடர்ந்தால் நாடு 12 மணி நேர மின்வெட்டு எதிர்கொள்ள நேரிடும் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடன் தட்டுப்பாடு ஏற்படும் மற்றும் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசேகரை எச்சரித்துள்ளார். நாட்டில் காணப்படும் அரசியல் நெருக்கடிக்கு இரு வாரத்துக்குள் தீர்வு காணப்படாவிட்டால் மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.